வாடா பால்கார வரானே கரெக்டா நீ வந்துடுற. ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஃபைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து டிக்டாக் அட்ராசிட்டி தான் பார்க்க போகிறோம். நம்ம போன டைம் பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட அட்ராசிட்டி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுக்க முழுக்க டிக்டாக்ல இருக்கிற அட்ராசிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து 150 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸோட முன்னாடி போகும், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி தான் சொல்லணுமா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம எல்லாரும் கொரோனா வந்தனால செல்ஃப் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து யாருமே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே இறங்குறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த பார்பர் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அங்கெல்லாம் ஒரு செல்ஃப் டிஸ்டன்ஸும் ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, அது விடுங்க, அது எப்படியோ குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி இப்போலாம் குடிகாரங்களுக்கு விடிஞ்சு போச்சு, நல்ல விஷயந்தான். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு சிலவங்க செல்ஃப் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாமல், வீட்டுக்குள்ளே யாராக இருந்தாலும் செல்ஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் இது இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓவராக போச்சு அப்படிங்கிறத சங்கடம். பார்த்துட்டு வாங்க. சீனாக்காரன் சீரழிஞ்சு கிடக்கிறான், அமெரிக்காக்காரன் அரண்டு போய் கிடக்கிறான், இத்தாலிக்காரன் இடிஞ்சு போய் கிடக்கிறான், குவைத்துக்காரன் குத்த வச்சு கிடக்கிறான், கத்தார்காரன் கதறிட்டு கிடக்கிறான், கோயால தமிழ்காரன் மட்டும்தான். கைஸ் பார்த்தீங்களா, அவன் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டுக்குள்ள உட்காந்து பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் குடிச்சிட்டு இருக்கான், ஆனால் இவங்க இங்கே உட்காந்து காட்டு காட்டுன்னு பிரியாணி காட்டிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது? அதே மாதிரி தான் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு வேற இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்காதனால உண்மையிலேயுமே பழைய கஞ்சியும் பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு வெரைட்டி டிஷ் சாப்பிட்றாரு, அதுவும் பார்த்துட்டு வாங்க. துபாய் பழைய சோறு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம். இப்போ நம்ம பார்த்து ரெண்டாவது பரவாயில்ல, ஆல்ரெடி வச்ச சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. இங்கே ஒருத்தவங்க வந்து அதாவது சாப்பாடு வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், வீட்டில் அக்கா தங்கச்சிக்கு யாராவது இருந்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து மட்டும் சாப்பாடு வைக்காதீங்க, வச்சிங்கன்னா இந்த நிலைமை தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும். அக்கா தங்கச்சிக்கெல்லாம் வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, 21 வந்து வீட்டுக்குள்ள சும்மா தான் இருக்க சொன்னாங்களே தவிர யூடியூப் பார்த்துட்டு அது பண்ணுற இது பண்ண சொல்லிட்டு எதுவும் பண்ணாதீங்க தயவுசெய்து. வந்து இது வந்து எங்களோட நன்மைக்காக சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து கேக் செஞ்சிருக்காங்க. எலி கேக்கை சாப்பிட்டுட்டு எலியெல்லாம் சாவுதோ இல்லையோ. என்னோட லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து அதான் சின்ன வயசுலேருந்தே அடுப்படியில் போய் சமையல் கட்ட போய் வேலையெல்லாம் செய்யாமல் எப்போவாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ண ஒரு அலும்பு தான் இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ பூச்சி கொள்றதுக்கான பவுடரு மைதா மாவோட கலரில் இருந்திருக்கு, அது மைதா மாவு அப்படின்னு நினச்சி அதில் நல்லா பாலெல்லாம் பிடிச்சி போண்டா மாதிரியெல்லாம் பண்ணி பொறிச்சிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கல்யாணம் நியூ மேரேஜ் கப்பில் கல்யாணம் ஆகிட்டு 1-2 months தான் ஆகுது. அதை சாப்பிட்டு ஹஸ்பண்டும் மண்டை போட்டாங்க, இவங்களும் காலி. அதனால தான் சொல்கிறேன், பொண்ணுங்களுக்கு சமையல் கற்றுக்கணுன்னா ப்ராப்பராக கற்றுக்குங்க. இந்த மாதிரி யூடியூப்லாம் பார்த்துட்டு போயிட்டு அதே மாதிரி எப்போது ஒரு டைமில் சமையல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கண்டிஷன் வரும். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போவோம். இவங்கெல்லாம் வந்து சாப்பாடு கிடச்சிருக்கு அவங்களுக்கு ஓகே எல்லாம் சொல்லலாம், இங்கே ஒருத்தருக்கு சாப்பாடு கிடச்சிருக்கு ஆனாலும் அவர்னால் அந்த சாப்பாடு வந்து சாப்பிட முடியல. என்னடா சொல்கிறேன், சாப்பாடு கிடச்சிட்டு சாப்பிட முடியலையா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க. புரியல? வண்டி ஓட்டுறதுக்கு வேற ஏதாவது வேலை செஞ்சா வரல, அதெல்லாம் கேமரா முதல்ல ஆஃப் பண்ணு, கடுப்பு வருது. இங்கே ஒவ்வொருத்தனோட சிச்சுவேஷனும், அதாவது இந்த டிரைவர் வேலைக்கு போகிறாங்க, ஒரு சிலவங்க அர்ஜென்ட்டாக எப்போவுமே ரஷ்ஷாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இதான் சிச்சுவேஷனு. பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான். ஓகே, அடுத்தது வந்து நாம் வந்து
போன வீடியோவில் பார்த்துருந்தோம் கொரோனாவை நம்ம பாட்டிக்கு எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக விதவிதமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று கிடச்சிருக்கு, சானிடைசர். அதை வந்து ஒரு சிலவங்க சானிடைசரை எப்படி கேட்கணும்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் போய் கேட்டு பண்ணு வாங்கியிருக்காங்க. அது என்னென்னு போய் பார்த்துட்டு வாங்க. மச்சான், உன்கிட்ட சாமி டீசர் இருக்கு? ஆ இல்லை, கந்தசாமி டீசர் இருக்கு. நாய்க்கு சானிடைசர் வாயில் வரல, உன்னடா ஹேண்ட்வாஷு. பார்த்தீங்களா, இது வந்து தமிழ், இதில் மலையாளத்தில் ஒரு ஐட்டம் இருக்கு, அதுவும் பார்த்துட்டு வாங்க. சேட்டா இதொன்னு நோக்கு, சானியா மிர்சேன்റെ ടൗസറോ. ദരെ ഇതിയ ബാപ്പാ. ബാപ്പന്റെ പരിപാടി എന്താ? എംഎൽഎയാ മോനെ. ഇത് സാനിയ മിർസന്റെ ടൗസർ അല്ല ട്ടോ, സാനിറ്റൈസറാ. நீங்க யாரை வேணா அடிங்க, ஃப்ரெண்ட் அடிங்க, அண்ணன் தம்பி அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பொண்டாட்டி மட்டும் எப்போ அடிக்க நிற்காதீங்க. பொண்டாட்டி அடிக்க நின்னீங்கன்னா இந்த நிலைமை தான் உங்களுக்கு வரும். வண்டி கேறி காணும். ஹலோ தான் கைஸ், வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி டிக்டாக் அட்ராசிட்டிஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து பர்சனல் சேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மேலும் மேலும் இதே மாதிரி நல்ல வீடியோஸ்லாம் போடுவோம். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? என்னடா இது அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து பேரிச்சம்பழம் மரம் தான். பேரிச்சம்பழம் மரத்தோட வேறு, இது வந்து மரத்தோட இது, புரிஞ்சுதா? இதுதான் மரம் சம்பவம். பார்க்கறதுக்கு செதில் செதிலாக இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும். ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரத்தில் வரும். பெல் ஐக்கானை அடிச்சிருங்க. பாய். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம்.